ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அமுதுணு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங்ல தாங்க பார்க்க போறோம். ரித்திகேஷோட பர்த்டே வருது, ஸோ அதனால அவருக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். வாங்க போலாம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் கடைக்கு தான் போகிறோம். நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பூஜை சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே ரித்திகேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகலாம். இப்போ ஒரு பாத்திர கடைக்கு வந்திருக்கேங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பூஜை சாமான், அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இந்த பாத்திர கடையில் வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா ரித்திகேஷுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம். நல்ல பெரிய கடைங்க இது. எல்லா விதமான ஐட்டம், பூஜை சாமான், ஸ்டீல் சாமான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இங்கே வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க போகலாம். நாங்கள் வந்து இங்கே ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தாங்க வந்திருக்கோம், டி நகர். எல்லா கடையுமே திறந்துருந்துச்சு. இந்த வந்து 10 ரூபாய் கடை, 10 ரூபாய் இந்த கடை பார்த்திங்கன்னா 10 ரூபாய் கடை. இது எல்லா பொருளும் 10 ரூபாய்க்கு இருக்கும். இந்த கப்பெல்லாம், டீ கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தான். இந்த வளையல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கடையுமே திறந்துருந்துச்சு. இப்போ வந்து ரித்திகேஷ்க்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு துணி கடைக்கு வந்தாச்சு. நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் வந்து எனக்கு ஃபார்முலா ட்ரெஸ் தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ இந்த ஷர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ரெட் கலர், அவங்ககிட்ட இல்லாத கலராக இருந்துச்சு. இதுலேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ப்ளூ கலர், அப்புறம் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. இது வந்து சரியாக இருக்கும், அவனுக்கு சைஸும் சரியாக இருக்கும். ஸோ அவனுக்கும் அது பிடிச்சிருந்தது. சாண்டல் கலர் பேண்ட்டு. ஸோ பேண்ட்டுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்துச்சு, பட் வச்சு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டனா கூட அது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பெல்ட் போட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெட் கலர் வந்து நாங்கள் ஓகே பண்ணி வச்சுருந்தோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற கலர்ஸும் நாங்கள் பார்த்தோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட், அதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து ப்ளூ கலர் ஜீன்ஸு. அதிலே வந்து ப்ளூ கலர், இந்த இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்க. ப்ளூ கலருக்கு ஒரு மாதிரி வந்து சிமெண்ட் கலரில் ஒரு பேண்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதிலே வந்து இந்த மாதிரி ஒரு பீச் கலர் காமிச்சாங்க. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இதுக்குமே வந்து ப்ளூ ஜீன்ஸ் தான். அந்த பனியன் கிளாத்து, பனியன் டைப்பில் நாங்கள் போகல, இந்த மாதிரி காட்டன் டைப்லேயே பார்த்துட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நிறைய பார்த்திங்கன்னா ஹேங்கரில் கூட நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. ட்ரெஸ்ஸே வந்து அங்கே ஓகே பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா நிறைய கடைகள், நிறைய கலெக்ஷன்ஸ்ச்சு. ஆனால் கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா அதே சமயம் நிறைய கூட்டம் இருந்துச்சு. சரி, நாங்கள் ஓவராக இதுக்கு மேலே நம்ம வந்து பர்ச்சேஸ் போக வேண்டாம், இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நல்லதாக நாங்கள் போனது நல்லதாக போச்சு. அங்கே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸும் பண்ண முடிஞ்சது. இங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின், கம்பல் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கம்பல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 5 ரூபாய் தானா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, நாங்கள் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்திர கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச பாத்திரம் வாங்கினேன். இந்த சாமிக்கெல்லாம் தண்ணி வைக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்குது. இருந்தாலுமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று வாங்கியிருக்கேன். பூஜை டைமில் நம்ம கோவிலுக்கு தனியாக எங்கேயாவது பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதுவுமே நல்லா கனமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளாஸ், இது வந்து வெங்கல கிளாஸ் வாங்கியிருக்கேன் தண்ணி குடிக்கிறதுக்காக. இதை தண்ணி குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வாங்கினது இது. இதுவுமே நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த கிளாஸும் ஒன்று வாங்கினேன். இது ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபாய் ரேஞ்சில் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்புரம் காமிக்கிற கரண்டியை ஒன்று வாங்கினேன். ஆல்ரெடி வச்சுருக்கேன் நான் பூஜை ரூமில். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வாங்கினேன். சின்ன வச்சுருக்கிறது ஆல்ரெடி வச்சுருக்கிறது ரொம்ப சின்ன சைஸு, கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து ஒரு 4-5 கருப்புரம் வச்சோம்னா நமக்கு சுடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 குத்துவிளக்கு வாங்கினேன். ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். இது வந்து மீடியம் சைஸில் வாங்கினேன். எங்கன்னா கோவிலெல்லாம் விளக்கு பூஜைலாம் வச்சா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக 2 குத்துவிளக்கு வாங்கினேன். இது வந்து மீடியம் சைஸு. நல்லா வெயிட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இதோட ஒரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 650 வந்துச்சு. ரொம்ப நல்லா கனமாக இருந்துச்சு. அதுமாதிரி ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்தது. இப்போ நம்ம செட் பண்ணலாம். ரொம்ப மீடியம் சைஸ் தான் இது. சைஸும் வந்து ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் நல்லா கனமாக இருந்துச்சு. அந்த திரி போடுற இடம்லாம் பாருங்கள், நல்லா குழியாக இருந்துச்சு. நமக்கு எண்ணெய்லாம் ஊற்றினா வழியாமல் ரொம்ப நீட்டாக இருந்தது. திரியெல்லாம் போட்டோம்னா கூட நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா குழியாக ஆழமாக இருந்துச்சு.
நம்ம எண்ணெய்லாம் ஊற்றும் போது சிந்தாமல் சதுராமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த விளக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ரெண்டு விளக்கும் வாங்கினேன். அதுக்கப்புறம் டி நகர் போயிட்டு நான் வந்து நகை கடையில் ஒரு வெள்ளி விளக்கும் வாங்கினேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு வெள்ளி விளக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் வந்து ஒரு காமாட்சி அம்மன் வெள்ளி விளக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த குத்து விளக்குக்கு அப்புறமா அந்த காமாட்சி அம்மன் வெள்ளி விளக்கு பார்க்கலாம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருந்துச்சு. நீட்டாக அம்மனோட ஃபேஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருந்துச்சு. சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக ஃபினிஷிங்காக இருந்தது. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அப்படியே அம்சமாக ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த விளக்கு வாங்கினோடனே நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. வெயிட்டும் வந்து ரொம்ப தக்கையான வெயிட்டு தான். ரொம்ப வந்து கனமான வெயிட் கிடையாது. டெய்லி யூஸ்க்கு வந்து இது ரொம்ப பெட்டராக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த விளக்கும் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது அப்படியே ஒரு செட்டாகவே நமக்கு அமைஞ்சுது. எல்லாமே நான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து வெளியில் பூஜைக்கோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா பூஜைக்கோ நமக்கு தேவைப்படுன்றதுக்காகவே நான் எக்ஸ்ட்ராவே இதெல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே எனக்கு தேவையாக இருக்கிறதுனால நான் எல்லாமே வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் சரி பொருளும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங்காக ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்தது. ரொம்ப ஓகேவாக தான் இருந்துச்சு எல்லாமே. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் சொல்லிட்டு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பூஜை சாமான் எல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் பூஜை சாமான் வாங்கினதுலாம் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்க்க போகிறோம். இது வந்து அதிதிகேஷன் பர்த்டேக்காக ட்ரெஸ்ஸு. நம்ம கடையிலே பார்த்தோம்லையே அந்த ரெட் கலர் ட்ரெஸ் தான். இந்த ரெட் கலர் ட்ரெஸ் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காட்டன் டாப் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பியூர் காட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா 599 வாங்கினேன் மூணுமே. மூணு வந்து ஒன்று வந்து பிங்க் கலர், ஒன்று வந்து ப்ளூ கலர், ஒன்று வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வாங்கியிருக்கேன். மூணுமே வந்து டபுள் எக்ஸல் சைஸு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா திக்கான மெட்டீரியலாகவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஷால் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது மூணுத்துக்குமே வந்து இந்த ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காமனான ஷாலாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். லெகினும் அந்த மாதிரி தான். ரெண்டு வந்து இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு லெகினும் பார்த்தீங்கன்னா 399 வாங்கினேன். இது வந்து 200 வாங்கினேன். இதுவுமே வந்து டபுள் எக்ஸல் தான். இந்த மூணு ட்ரெஸ்ஸஸும் வாங்கினோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜுவல்ஸும் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து ரோட்டு கடையில் தான் வாங்கினேன். இந்த ரெண்டு வளையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா வெயிட்டாக நல்லா வந்து திக்காக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வளையல் வந்து 100 ருபீஸ் தான். நல்லா தரலாம், தாராளமாக வாங்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமனாக எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மணி வச்ச மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் செட்டு வாங்கினேன். இது வந்து 100 ருபீஸு. பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ட்ரெடிஷ்னலாக எங்கே கோவிலுக்கு அந்த மாதிரிலாம் போனால் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இது வாங்கினேன். அப்புறம் வந்து ஒரு கம்பல் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ருபீஸ் வந்துச்சு. இது வந்து ரெட் கலர் மணி வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து 5 ருபீஸ் கம்பல்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கே அதிசயமாக இருந்துச்சு. 5 ருபீஸ்க்கு ஒரு கம்பலா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி அழகாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா வீட்டில் அழகாக போட்டுடலாம். அந்த மாதிரி இருந்தது. வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு. ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மணி வச்சு இந்த மாதிரி ரிங் மாதிரி வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கி மாடலும் இருந்துச்சு. பாருங்க குக்கி மாடலும் இருந்தது. எல்லாமே 5 ருபீஸ் தான். இதுவுமே 5 ருபீஸ் தான். நான் சின்ன சின்ன பசங்க போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி ஒரு பட்டன் கம்பல் மாதிரி வாங்கினேன். இது வந்து 15 ரூபா. இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒயிட் கலர் தான் எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் தான் டீ நகரில் ரொம்ப சிம்பிளாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம். கூட்டமாகவும் இருந்துச்சு. அதனால் ரொம்ப நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். இந்த விழா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.